இரும்பாலான ஆணிகள் கிடையாது, மரத்தினால் ஆணிகளையே அணிந்தன. சுண்ணாம்பையும் சன்னலையும் அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். எதுக்காக அப்போ அடிப்பகுதியில் பூசுவாங்கன்னா, கப்பல் பழுதடையாமல் நெடுங்காலம் இருப்பதற்காக சுண்ணாம்பையும் சன்னலையும் அரைத்து அதில் எண்ணெய் கலந்து பூசுவாங்க. கப்பல் இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி இதை வியந்து பாராட்டியுள்ளார். இந்த மாதிரி கப்பல் தயார் பண்ணுறத மார்க்கோ போலோ என்ற இத்தாலி நாட்டை சேர்ந்த கடற்பயணி வியந்து பாராட்டினார். நெக்ஸ்ட்டு பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிர்களும் பல வகையாக இருந்தன. என்னென்ன கயிறுனா, ஆஞ்சான் கயிறு, தாம்பாங் கயிறு, வேடாங்கயிறு, பழிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. சில பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிப்பாடல் கூறுகிறது. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் என்னது, காற்றின் மூலம் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்படும். பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் என பல வகையான பாய்மரங்கள் தமிழர்கள் பயன்படுத்தினர். அவற்றை கட்டுவதற்கு கட்டும் கயிர்களும் பல வகையாக இருந்தன. என்னென்ன கயிறுனா, ஆஞ்சான் கயிறு, தாம்பாங் கயிறு, வேடாங் கயிறு, பழிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு ஆகியவை ஆகும். அவற்றில் பாய் இல்லைன்னா கயிறில் ஏதாவது பழுது ஏற்பட்டுச்சுன்னா அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று